வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தீபம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பௌத்த சமயத்திற்கு முன்னுரிமை வழங்கும் வகையிலான ஆட்சியையே விரும்புவதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உயிரை ஒருபோதும் மீட்டு தர முடியாதென வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகின்றதாக என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் அமைந்துள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். பௌத்த சமயத்திற்கு முன்னுரிமை வழங்கும் வகையிலான ஆட்சியையே விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்குதல் மற்றும் அம்மக்கள் விரும்பும் ஒற்றையாட்சி ஆகியவற்றையே தானும் விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசா மேலும் கூறியுள்ளதாவது, தேசிய ஐக்கியம், பௌத்த மத முன்னுரிமை, ஒருமித்த நாடு ஆகியவற்றையே எமது கொள்கையாகும். ஆனாலும் சிலரது தனிப்பட்ட பிரச்சாரங்கள் காரணமாக இந்த விடயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. கடந்த காலத்தில் நாட்டின் வளங்களை சர்வதேசத்திற்கு விற்பனை செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக எமது தரப்பினர் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே எதிர்கட்சி தலைவராக பரிந்துரைக்கப்பட்டுள்ள நான் எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு பின்னர் தொடர்ந்து வந்த பதவியில் நீடிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் பட்சத்தில் மிலேனியம் சவால் ஒத்துழைப்பு, எக்ஸா, ஜோபா ஆகிய சர்வதேச உடன்படிக்கைகளை ரத்து செய்வதற்கு அரசாங்கத்திற்கு முழு ஆதரவையும் வழங்க தீர்மானித்துள்ளேன் என சஜித் பிரேமதாசன் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உயிரை ஒருபோதும் மீட்டு தர முடியாதென இராஜாங்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உயிரை ஒருபோதும் மீட்டு தர முடியாது என வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே வாசுதேவ நாணயக்கார இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சொல்லுங்கள். எமது காணிகளை மீள விடுவியுங்கள். எமது வாழ்க்கைக்கான தொழிலை நடத்த கடற்பணியினரின் தடைகளை நீக்குங்கள் என்பனவே வடக்கிலுள்ள தமிழ் மக்களின் கோரிக்கைகளாகும். அந்த வகையில் குறித்த மக்களின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்வைத்துள்ளோம். எனினும் இறுதியாக காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சனையில் அவர்கள் உயிரை மீட்டு தர முடியாது. ஆகவே அவர்களுக்காக அவர்களது குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றோம் என வாசுதேவ நாணயக்கார மேலும் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான 6 மாத காலப்பகுதிக்குள் மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்வாங்குவது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப உயர்கல்வி தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான 6 மாத காலப்பகுதிக்குள் மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் உள்வாங்குவது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் வெளியாகியுள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பந்துல குணவர்த்தன இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான 6 மாத காலத்திற்குள் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. பெறுபவர்கள் வெளியாகி 1 வருட காலம் வரை பல்கலைக்கழகம் அனுமதிக்கப்படாமல் மாணவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இந்த முறைமையை மறுசீரமைப்பது தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடியுள்ளோம். மேலும் அடுத்த வருடத்திலிருந்து இதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என பந்துல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் 70ஆம் ஆண்டு நிறைவு விழா வவுனியா நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட இளைஞர் மற்றும் மகளிர் அணியின் ஏற்பாட்டில் கட்சியின் 70ஆம் ஆண்டு நிறைவு தின நிகழ்வு வவுனியா நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. கட்சியின் வவுனியா மாவட்ட இளைஞர் அணி தலைவர் சிந்துஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முதன்மை அதிதியாக கட்சியின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா கலந்து கொண்டிருந்தார். கௌரவ விருந்தினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனும், முன்னாள் மாகாண அமைச்சர் சத்தியலிங்கமும், சிறப்பு விருந்தினர்களாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவமோகன், சாந்தி ராஜா, மாகாண சபையின் பிரதி அவைத்தலைவர் கமலேஸ்வரன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த தலைவிகளும் அரசாங்கத்திடம் சோரம் போய்விட்டதாக வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இணைப்பாளர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
ஜாழ்ப்பாணம் கல்வி என்காட்டில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் இணைப்பாளர் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நீதியை வேண்டிய போராட்டம் இலங்கை அரசுக்கு சோரம் போய்விட்டது. 8 மாவட்ட தலைவிகளும் இலங்கை அரசிடம் சோரம் போய்விட்டார்கள். சர்வதேச மனித உரிமை தினத்தன்று இந்த சோரம் போன தலைவிகளால் மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டத்தில் இன அழிப்பை மேற்கொண்ட அரசிடம் நீதியை கோரிய ஒரு போராட்டத்தை மேற்கொண்டனர். அதில் 8 மாவட்டங்களின் பின்கதவால், அதாவது புலம்பெயர் தேசத்தில் வசிக்கும் காமுக கயவன் புலட் உறுப்பினரின் அனுசரணையுடன் பின்கதவால் வந்த செயலாளர் கிணத்தில் போட்டதை கிணத்தில் தான் தேட வேண்டும் என்றால் கோத்தாவிடம் தான் தேட வேண்டும். இன அழிப்பு செய்த அரசு இறந்தவர்களுக்கு உயிர் தரப்போகிறதா? இந்த இனப்படுகொலை செய்த இந்த பேரினவாத அரசிடம் நாங்கள் நீதியை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் இலங்கை அரசிடம் நீதி கேட்பதற்கான காரணம், இவர்கள் இந்த அரசிடம் நீதி கேட்டால் இந்த இனப்படுகொலை அரசை சர்வதேசம் விசாரிக்காமல் தடுப்பதற்குத்தான் இவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். இதற்காக இவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் பணம் கூட்டமைப்பினர் ஊடாக வழங்கப்பட்டிருக்கலாம். கூட்டமைப்பு எதை கேட்கிறதோ அதைத்தான் இவர்களும் கேட்கிறார்கள். கடந்த காலங்களில் இவர்களின் கபட நாடகம் மக்களுக்கு அம்பலமாகிய நிலையில் அவர்களிடம் தம்மை தக்க வைத்துக் கொள்வதற்காக எமது அறிக்கையை தற்சமயம் கொப்பி பண்ணுகிறார்கள். இனப்படுகொலை செய்த அரசிடம் என்ன நீதியை எதிர்பார்ப்பது? எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் 8 மாவட்டங்களிலும் மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம். அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு மாவட்டங்களிற்கும் மிகவும் திறமையான தலைவிகளையும் சரியான நிர்வாக கட்டமைப்பையும் உருவாக்கியுள்ளோம். நாம் தெளிவாக இருக்கிறோம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கை அரசை நிறுத்தி விசாரிப்பதற்கு சர்வதேசத்தை வலியுறுத்தி வருகிறோம். இனிவரும் காலங்களில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதியை பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாமே மேற்கொள்வோம் என்றும், அதற்கான தீர்மானங்களை நாம் தான் தீர்மானிப்போம் என்றும், சோரம் போன 8 மாவட்ட முன்னாள் தலைவிகளால் மேற்கொள்ளப்படும் எந்த தீர்மானங்களும் செல்லுபடியற்றவை என்பதையும் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அத்தோடு இந்த காணாமலாக்கப்பட்ட முன்னாள் 8 மாவட்ட தலைவிகளும் எமக்கு பாரிய துரோகம் இழைத்தார்கள். அதாவது வந்து இந்த OMB அலுவலகத்தை ரகசியமான முறையில் சென்று சந்தித்தார்கள். அதற்கான ஆதாரம் உம்மிடம் உள்ளது. அவர்கள் இப்போது இங்கே சந்தித்து காசை வாங்கி கொண்டு இந்த அலுவலகத்தை இங்கே அனுமதித்து விட்டு இப்போது சொல்கிறார்கள் OMBயை எதிர்க்கிறோம். என்ன கபட நாடகமா? மக்களை ஏமாற்றி பிழைப்பதா? இப்படி போயிருந்து எடுத்து விட்டு எங்கள் முன்னிலையில் மக்கள் மத்தியிலும் சொல்லுகிறார்கள் நாங்கள் OMBயை எதிர்க்கிறோம். இதை வந்து இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இவர்களோடு சேர்ந்து சல்லாபம் அடித்த இந்த கையிலாத பிரேம் அங்கேடி. பட்டதாரிகளுக்குரிய வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஒன்று கூட ஜால் ஆரியகுளம் பகுதியில் உள்ள முற்போக்கு வாலிபர் கழக மண்டபத்தில் நடைபெற்றது. வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் வடக்கு மாகாண தலைவர் சிவராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒன்று கூடலில் வடமாகாணத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இதன் போது கருத்து வெளியிட்ட பட்டதாரிகள் தமக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை ஆட்சிக்கு வந்திருக்கின்ற புதிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், இலங்காவில் சகல இடங்களுக்கும் போய் காலி கண்டி மாத்தரை திருவண்ணாமலை அனுராதபுரம் சகல இடத்துக்கும் போய் சகல வேலையற்ற பட்டதாரிகளோடையும் கதைச்சிருக்குது. ஏன்னு சொன்னால் அனைத்து இலங்கையில் உள்ள அனைத்து வேலையற்ற பட்டதாரிகளையும் ஒன்றிணைப்பதன் மூலம்தான் பட்டதாரிகளுக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ யாழ் மாவட்டத்தில் அண்ணா என்ன யாழ் மாவட்டத்தில் என்னென்ன செய்கிறீங்கன்னா, யாழ் மாவட்டம் தனித்து ரெண்டு ஏதாவது அறிக்கை விட்டோ கோரிக்கை விட்டோ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இது யாழ் மாவட்டமோ அல்ல வட மாகாணத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த ஸ்ரீலங்காவினுடைய பிரச்சனை. என்னென்னா நாட்டில் உள்ள சகல பாகத்திலையும் ஏராளமான பட்டதாரிகள் இருக்கின்றன. அவ்வளவு பேருக்குமான நியமனத்தை அரசு வழங்க வேணும். அதுக்காக நாட்டில் உள்ள சகல பட்டதாரிகளும் தங்களுடைய செயற்பாட்டை சங்கத்தினூடாக வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் செய்தாக்கான நான் செய்ய தேவையில்லைன்னு இருக்காம சகல பேரும் உங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும். புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகின்றதாக என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் அமைந்துள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவ்வாறு விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறிப்பாக நாங்கள் சொல்வதானால் ஒரு புறத்தில்
பேசுவதற்கான ஜனநாயகம் தொடர்ந்து இருக்குமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றது. நாங்கள் பல விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் கடந்த அல்லது இந்த வருஷம் முற்பகுதியில் நடந்த விடயங்களுக்காக ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு அல்லது ஒரு வருஷத்துக்கு ஆகின்ற சூழ்நிலையில் சிவாஜிலிங்கம் போன்றோரை 4 மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள். சிவாஜிலிங்கம் விட்டது தவறு என்று சொல்லி சொன்னால் அல்லது குற்றம் என்றால் உடனடியாகவே அவர் அழைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவரிடம் விளக்கங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் மிக நீண்ட காலத்துக்கு பிற்பாடு அவ்வாறான ஒரு விஷயத்துக்காக அழைப்பதென்பது இந்த அரசாங்கம் ஒரு தான் விரும்பியவாறான ஒரு சர்வாதிகார போக்கை ஆரம்பித்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றது. வெறுமனே சிவாஜிலிங்கம் மாத்திரமல்ல, சிங்கள தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு சார்பானவர்களுடைய வழக்குகள் வாபஸ் வாங்கப்படுகின்றன, புதிய வழக்குகள் உருவாக்கப்படுகின்றது போன்ற பல விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவையெல்லாம் முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகின்றது என்னவென்றால், இந்த நாட்டில் தொடர்ந்து பேசுவதற்கான ஜனநாயகம் இருக்குமா, கூட்டம் கூடுவதற்கான ஜனநாயகம் இருக்குமா, அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுமா என்ற பல கேள்விகளை இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றது. இன்னும் ஒரு புறம் பார்ப்போமாக இருந்தால், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது அல்லது ரவுடி குழுக்களை இல்லாமல் செய்வது போன்ற காரியங்களுக்காக முப்படைகளும் போலீசாருடன் சேர்ந்து வீதிகளில் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் வடக்கு மாகாணத்தை பார்த்தோமாக இருந்தால் புதிய தடுப்பு முகாம்கள் அல்லது பரிசோதனை செய்வதற்கான புதிய இடங்கள், ஆணரவு போன்ற இடங்களில் இயந்திர துப்பாக்கிகளுடன் பாதுகாப்பு போன்ற பல விஷயங்கள் மீண்டும் வந்திருக்கின்றது. இன்று கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல சந்திகளிலும் இராணுவத்தினர் காவல் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே மீண்டும் ஒரு யுத்தம் நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது அல்லது மக்கள் மத்தியில் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் அச்சத்தை உருவாக்குவது, பேச விரும்பவர்கள் பேச வேண்டியவர்களை பேச விடாமல் தடை செய்வது, இவ்வாறான நடவடிக்கைகளினூடாக இந்த அரசாங்கம் இந்த ஒரு ஜனநாயகத்தை இந்த நாட்டில் நிலைத்திருக்க வைத்திருக்குமா என்ற சில கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது உண்மையான விடயம். தமிழகத்தில் தற்போது நல்லாட்சி நடைபெற்று வருவதாக தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது நல்லாட்சி நடைபெற்று வருவதாக தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சென்னையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பன்னீர்செல்வம் இவ்வாறு பெருமிதம் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்றங்களுடைய மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலே முதல் நிலை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக அனைத்து துறைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக பொது நிர்வாகத்தில் தமிழக அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதிலிருந்து தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உறுதியாயிருக்கிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கு தமிழகமே உகந்த இடம் என தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே MC சம்பத் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அவங்களாம் போயிட்டு சஃபர் ஆகுறாங்க, அவங்களால முடியல. இங்க அனந்தபுரில் போய் பாருங்க, கேமாற்றத்தோடு அவ்வளோ நிலை உங்களுக்கு தெரியும். பட் தமிழ்நாடு தான் தொழில் தொடங்க உகந்த மாநிலம். இங்கதான் மேன் பவர் ஜாஸ்தி, ஸ்கில்டு அபண்டட் ஸ்கில்டு மேன் பவர் இருக்காங்க, திறன் வாய்ந்த மனித வளம் நிறைந்த மாநிலம் இந்த மாநிலம். அது ட்ரெஷரின்னு கூட சொல்லலாம், கருவலன்னு கூட சொல்லலாம், மனித வளத்தோடு ட்ரெஷரின்னு சொல்லலாம், கருவலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மாநிலம். இங்கே தான் வந்து நல்ல சீப்பஸ்ட் குறைந்த சம்பளத்தில் நிறைவான பணியை செய்கிற ஒரு தலைசிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அது பாதிப்பு வந்து சில இடத்துல டைமிங் அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே ரைஸ் ஆகி போகிற சம்பளம் டைம் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மற்றபடி ரைஸ் ஆகி போயிருக்காங்க, ரேட் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. காவல்துறை தேர்தல் ஆணையம் என்பன
தமிழக அரசுக்கு சாதகமாக செயற்பட்டு வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் குற்றம் சுமத்தியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே திருமாவளவன் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அதிகாரிகள் காவல்துறையினர் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் நிலை இருப்பதாக பரவலான பேச்சு உள்ளது. மேலும் வாக்கு எண்ணிக்கையும் நியாயமாக நடைபெறாது என்கிற கவலையும் எதிர்கட்சிகளிடையே மேலோங்கியுள்ளது. நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடு, உயிர் பலி என்கிற அளவுக்கு மிக மோசமான பதற்ற சூழலை இன்றைக்கு நாடு சந்திப்பதற்கு அதிமுகவும் பாமகவும் காரணம் என்பதை தமிழக மக்கள் உணர வேண்டும். தமிழ் மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் இழைத்து விட்டதாக இந்திய ஜூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் காதர் முஹைதீன் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் இழைத்து விட்டதாக காதர் முஹைதீன் குற்றம் சுமத்தியுள்ளார். நெல்லையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே காதர் முஹைதீன் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சட்டத்தில் மதத்தை புகுத்தி மத ரீதியான பார்வையோட மத ரீதியில் மக்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புது எலமெண்ட், ஒரு புது ஆஸ்பெக்ட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். இது வந்து மறைமுகமாக மத்திய அரசு அவங்களுடைய முன்னோர்கள் அல்லது அவங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய ஆச்சாரியர்கள் சொன்ன இந்துத்துவ கொள்கையை மறைமுகமாக நாட்டில் திணிப்பதற்கு அல்லது இந்திய சாசனத்தை இந்துத்துவ அரசியல் சாசனமாக மாற்றுவதற்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. பார்த்தவை இந்திய செய்திகள். தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் காரணமாக 15 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் காரணமாக 15 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நியூயார்க் நகரின் வடக்கே உள்ள தேவாலயம் ஒன்றில் இந்த கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் தற்போது அதிகளவான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நியூயார்க்கிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் வடக்கே மெயின் சிட்டியிலேயே இந்த கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ரஷ்யாவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் நொவடேக் பகுதியில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன் போது அதிகளவானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் 2020 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 2020 வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் 2019 விட சற்று கூடுதலாக $307 கோடி வரவு செலவு திட்டத்தில் மியான்மர், சிரியா ஆகிய நாடுகளின் யுத்த குற்றங்கள் தொடர்பில் விசாரணைக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இந்த நாடுகளின் யுத்த குற்றச்சாட்டு விசாரணைகளுக்கு நன்கொடை மூலம் மட்டுமே நிதி திரட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது முதன்முறையாக அவற்றுக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது. நிறைவாக விளையாட்டு செய்திகள். பேராசிரியர் ஜோன் மனோகரன் கெனடியின் ஞாபகார்த்தமாக கிரிக்கெட் சுற்றுத்தொடர் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண ஊடக மையத்தில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மணிவண்ணன் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
பேராசிரியர் ஜோன் மனோகரன் கெனடியின் ஞாபகார்த்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் விளையாட்டு பிரிவின் ஏற்பாட்டில் கிரிக்கெட் சுற்று தொடர் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளதாக மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகளுக்கு இடையிலான இப்போட்டியில் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் கலந்து கொள்ள முடியும் எனவும் மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பேராசிரியர் ஜோன் மனோகரன் கெனடியின் ஞாபகார்த்த கிரிக்கெட் சுற்று தொடரில் கிண்ணும் பெல்லும் அணியினருக்கு பரிசு தொகையாக 1,00,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் மணிவண்ணன் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய விளையாட்டு பிரிவினூடாக மாபெரும் கிரிக்கெட் சுற்று போட்டி ஒன்றினை நடாத்துவதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அங்கு நிரந்தர முகவரியாக கொண்டிருக்கின்ற விளையாட்டுக் கழகங்கள் கிரிக்கெட் அணிகள் இந்த சுற்று போட்டியிலே பங்கு கொள்ள முடியும். அந்த வகையிலே அமரர் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினராக இருந்து மறைந்த அமரர் கலாநிதி பேராசிரியர் ஜோன் மனோகரன் கெனடி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நாங்கள் இந்த கிரிக்கெட் சுற்று போட்டியை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். எங்களுடைய விளையாட்டு பிரிவினூடாக இந்த சுற்று போட்டி நடத்தப்படவிருக்கின்றது. இந்த சுற்று போட்டி 5 ஓவர்கள் கொண்ட சுற்று போட்டியாக மென்பந்து சுற்று போட்டியாக இருக்கும். ஒரு அணிக்கு 6 பேர் பங்கு பெறக்கூடியதாக இந்த சுற்றுத்தொடர் அமைய இருக்கின்றது. இந்த சுற்றுத்தொடரிலே முதலாமிடம் பெறுகின்ற அணிக்கு நாங்கள் 1,00,000 பணப்பரிசலாக வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே பங்கு பெற்ற விரும்புகின்ற அணிகள் தங்களுடைய விவரங்களை எதிர்வருகின்ற 5 ஜனவரி முன்னதாக எங்களிடம் தங்களுடைய விண்ணப்ப படிவங்களை பெற்று பூரணப்படுத்தி சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கே அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பிலும் அவற்றை எங்கே சமர்ப்பிக்க முடியும் என்பது தொடர்பிலும் நாங்கள் விரைவிலே அறியத்தருவதற்கு இருக்கின்றோம். எங்களுடைய விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் வீரசிங்கம் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவர் இந்த சுற்று போட்டியினுடைய விளையாட்டுத்துறை பொறுப்பாளராக இருந்து சுற்று போட்டியை நடத்துவார். அதே போல இந்த சுற்று போட்டிக்கான எங்களுடைய சுற்று போட்டி குழுவையும் நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அந்த சுற்று போட்டி குழுவினுடைய தலைவராக பொறுப்பாளராக யாழ் மாநகர சபை உறுப்பினர் மயூரன் அவர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். மயூரன் அவர்கள் கடந்த காலங்களிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்காக கிரிக்கெட் போட்டிகளிலே பங்கு பற்றியவர், யாழ்ப்பாணம் சென்ட்ரலைட் விளையாட்டுக் கழகத்துக்காகவும் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கு பற்றியவர். அந்த வகையில் இந்த போட்டி சுற்று போட்டி தலைவராக மயூரன் அவர்கள் கடமையாற்றுவார். எங்களுடைய விளையாட்டுத்துறையினுடைய அனுசரணையுடன் இந்த சுற்றுத்தொடர் நடைபெறும். முதற் பரிசாக நாங்கள் 1,00,000 ரூபாயினை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அதே போல ஆண்களுக்கு மட்டுமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் சுற்று போட்டியையும் நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். ஆகவே யாழ்ப்பாணத்திலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலேயும் விளையாடுகின்ற அனைத்து பெண்கள் கிரிக்கெட் அணியினரையும் நாங்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்ற வருமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பௌத்த சமயத்திற்கு முன்னுரிமை வழங்கும் வகையிலான ஆட்சியையே விரும்புவதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்களின் உயிரை ஒருபோதும் மீட்டு தர முடியாதென வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகின்றதாக என்ற கேள்வியை எழுப்பும் வகையில் அமைந்துள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.